வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா தினசரி பாதிப்பால் ஒரே நாளில் 60 பேர் பலி, மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். போலி சாதி சான்றிதழ் மூலம் அரசு பணியில் சேர்ந்தவருக்கு கட்டாய ஓய்வு, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கொடநாடு வழக்கில் கொலை மற்றும் கொள்ளை தொடர்பாக விசாரணை தீவிரம், ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றனிடம் போலீசார் விசாரணை. 1 முதல் 9 வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு கட்டாயம், வதந்திகள் குறித்து பள்ளி கல்வித்துறை விளக்கம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு அதிகரித்து வருவதை தொடர்ந்து ஒரே நாளில் 60 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் நேற்று 3,303 இருந்த கொரோனா பாதிப்பு இன்று 3,377 அதிகரித்துள்ளது. அதன்படி இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 4,30,72,176 உயர்ந்துள்ளது. இதில் இந்தியாவில் ஒரே நாளில் 2,496 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாடு முழுவதும் 17,801 பேருக்கு கொரோனா சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 16,980 17,801 உள்ளது. மேலும் இந்தியாவில் கொரோனாவுக்கு ஒரே நாளில் 60 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 523,753 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போலி சாதி சான்றிதழ் மூலம் அரசு பணியில் சேர்ந்தவருக்கு கட்டாய ஓய்வு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி சாதி சான்றிதழ் அளித்து கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றி வரும் அறிவியல் உதவியாளர் கணேசன் என்பவருக்கு கட்டாய ஓய்வு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் முகமது சபீக் அடங்கிய அமர்வு தீர்ப்பாயம் உத்தரவிட்டு 7 கழித்து இந்த மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இத்தனை ஆண்டுகள் ஊதியம் பெற்றது மற்றும் குடியரசுத் தலைவர் விருது பெற்றது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவருக்கு கட்டாய ஓய்வு மட்டுமே வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் கணேசனுக்கு 40% ஓய்வூதியம் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும், வருங்கால வைப்பு நிதியை தவிர பிற ஓய்வூதிய பலன்களை அவருக்கு வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதே சமயத்தில் தவறு செய்யும் ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் துறை ரீதியான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க ஏதுவாக மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டுவர பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஏப்ரல் மாதம் 24 தேதி காவலாளி ஓம்பகதூர் கொலை செய்யப்பட்டார். மேலும் எஸ்டேட் பங்களாவில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கோத்தகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சயான், வாளையாறு மனோஜ், சந்தோஷ் சுவாமி, தீபு, சதீசன், உதயகுமார், ஜித்தன் ராய், சம்சீர் அலி, மனோஜ் சாமி, குட்டி என்ற பிஜின் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தற்போது கோடநாடு வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு மண்டல IG சுதாகர், கோவை சரக DIG முத்துசாமி ஆகியோரது நேரடி மேற்பார்வையில் தனிப்படை போலீசார் முக்கிய பிரமுகர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை காவலர் பயிற்சி வளாகத்தில் பூங்குன்றனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இதுவரை சுமார் 220 பேரை தனிப்படை விசாரித்துள்ளது. 1 முதல் 9 வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு கட்டாயம் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்வின்றி 9 வரை அனைவரும் தேர்ச்சி என்று பரவும் தகவல் தவறானது என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 வரை பயிலும் மாணவர்களுக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கட்டாயம் ஆண்டு இறுதி தேர்வு நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை கூறியுள்ளது. அதன்படி 1 முதல் 9 வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு திட்டமிட்டபடி 6 தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9 வரை
அனைவரும் தேர்ச்சி என செய்தி வெளியான நிலையில் பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. டெல்லி ஷாஹின்பாக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து 100 கோடி மதிப்புள்ள 50 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ஜாமியா நகர் ஷாகின்பாக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தேசிய போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் முகாமிட்டு தீவிரமாக கண்காணித்து வந்த அதிகாரிகள் ஒரு வீட்டில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். இதில் சந்தேகத்திற்குரிய வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்த அதிகாரிகள் அங்கிருந்து 50 கிலோ ஹெராயின் மற்றும் 30 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை கைப்பற்றினர். இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயின் மதிப்பு 100 கோடி ரூபாய் எனவும், பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயின் பஞ்சாப் மற்றும் பிற வட மாநிலங்களுக்கு அனுப்பப்பட இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி காட்டுப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தின் மர்ஹி பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் மரங்கள் மற்றும் வனப்பகுதி பொருட்கள் அனைத்தும் கருகி வருகின்றது. மேலும் இந்த தீ காட்டுப்பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ள நிலையில் தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்த தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை. இந்நிலையில் தீ விபத்து குறித்து தகவலறிந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாபில் 1857 கொல்லப்பட்ட இந்திய வீரர்களின் எலும்பு கூடுகள் மரபணு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அஜ்னாலா நகர் அருகே ஒரு பழைய கிணற்றில் இருந்து கடந்த 2014 ஏராளமான மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த எலும்பு கூடுகள் யாருடையவை என்பது தொடர்பாக பல்வேறு யூகங்கள் வெளியாகின. மேலும் பஞ்சாப் பல்கலைக்கழக மானுடவியல் பேராசிரியர் ஷெராபத் ஹைதராபாத்தில் உள்ள மூலக்கூறு உயிரியல் மையம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் இணைந்து மரபணு ஆய்வில் ஈடுபட்டார். இந்நிலையில் அந்த எலும்பு கூடுகள் மேற்கு வங்காளத்தின் கிழக்கு பகுதி, ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை சேர்ந்தவர்களிடம் பெற்ற 26வது வங்காள காலாட்படை வீரர்கள் உடையவை என்று தெரியவந்தது. அவர்கள் தற்போதைய பாகிஸ்தானில் பணிபுரிந்து வந்த நிலையில் 1857 சிப்பாய் கழகத்தின் போது ஆங்கிலேய அதிகாரிகளை அவர்கள் கொலை செய்தனர். பின்னர் பஞ்சாப் மாநிலம் அஜ்னாலா அருகே பிடிபட்டு ஆங்கிலேய படையால் தூக்கிலிடப்பட்ட நிலையில் அவர்களின் எலும்பு கூடுகள் தான் கண்டெடுக்கப்பட்டு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. திருச்சியில் இருந்து துபாய் செல்ல இருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விமானம் நிறுத்தப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய், இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்று நள்ளிரவு 1:45 திருச்சியில் இருந்து துபாய் நோக்கி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 120 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்தது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து இறக்கப்பட்டு தனியார் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பயணிகள் பெரும் அவதியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ், உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் சுகாதாரத்துறை அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்களிலும் சமுதாய நலபடியல் மையங்களிலும் முதல்வர் ரங்கசாமி கண்காணிப்பு கேமராவின் செயல்பாட்டினை ஆரம்பித்து வைத்தார்.
புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பாக அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்களிலும் சமுதாய நலவழி மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மருத்துவமனைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்படும் சட்டவிரோதமான செயல்பாடுகளை கண்காணிக்கவும் உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கின்றனர். மேலும் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் நல்வழித்துறை சார்பில் மாபெரும் சுகாதார திருவிழா இன்று நாளை மற்றும் மே 1 பழைய துறைமுகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த திருவிழாவில் சுகாதார சிறப்பு வல்லுநர்கள், தலைமை மருத்துவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். இந்த அரிய வாய்ப்பினை புதுச்சேரி பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். அறிவித்ததே அத்தனை திட்டங்களையும் செயலாற்றி வருகின்றது. இன்னும் புதுச்சேரி வளர்ச்சிக்குரிய அத்தனை திட்டங்களை செயல்படுத்தும். புதுச்சேரியை நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த மாதிரி பெஸ்ட்டு புதுச்சேரி அப்படின்ற நிலையில் புதுச்சேரியை மாற்றுவதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் நம்முடைய அரசு எடுக்கும். திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கம் மாநில மையம் சார்பாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு மருத்துவர்களின் சங்க மாவட்ட தலைவர் மணிமாறன் தலைமையில் தமிழக மக்கள் நலன், பட்டய மருந்து வேலை வாய்ப்பினை பாதிக்கும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி துணை சுகாதார நிலையம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கம் மாநில மையம் சார்பாக மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் அன்புதுரை, மாவட்ட செயலாளர் மலர்குடி, மாநில தணிக்கையாளர் ராஜராஜா மற்றும் மாநில பொருளாளர் விஸ்வேஸ்வரன் உள்ளிட்டோர் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவிக்கையில் 1200 மேற்பட்ட மருந்தாளர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்த மருந்தாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதேபோல் கடந்த காலங்களில் மருந்தாளுநர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் மீது எடுக்கப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்தாளர்களின் பணி நேரத்தை பழைய முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், காலமுறையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுடைய பணி நேரம் ஏற்கனவே இருந்தது போல 9 to 4 என்று மாற்றப்பட வேண்டும். அதுபோல அனைத்து மருந்தாளர் சங்க மாநில நிர்வாகிகள் மீது கடந்த காலத்தில் பழிவாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அத்தனை பழிவாங்க நடவடிக்கையும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளான துணை இயக்குநர் அலுவலகங்களில் தலைமை மருந்தாளர் பணியிடமும், அதுபோல் டிஎம்எஸ் அலுவலகத்தில் எம்எஸ்ஓ பணியிடமும் உருவாக்கி தர வேண்டும். அதுபோல் கால முறையிலான பதவி உயர்வு வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுக்க இன்றைக்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக நிறைவேற்றி தர தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். மன்னார்குடி அருகே 26 தங்க நகையுடன் கடத்தப்பட்ட மூதாட்டியை பருத்தி வயலில் சாக்குப்பையில் பணமாக காவல்துறையினர் மீட்டதோடு நகைக்காக கொலை செய்த 3 கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருகே உள்ள சாத்தனூர் கிராமத்தில் பருத்தி வயலில் சந்தேகத்திற்கு இடமாக கிடந்த சாக்கு மூட்டை குறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து காவல்துறையினர் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அழுகிய நிலையில் பெண் சடலம் ஒன்று இருந்ததும் அது 5 முன்பு கடத்தப்பட்ட மேல நெம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வடுவூர் காவல்துறையினர் கிருஷ்ணவேணியின் மகன்களுக்கு தகவல் தெரிவித்ததோடு பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக கிருஷ்ணவேணியின் உறவினர்களான தனியரசுவிடம் காவல்துறையினர் நடத்திய கிடுக்குப்படி விசாரணையில் நகைக்காக கொலை செய்ததாக தெரிவித்தார். மேலும் ஜெயச்சந்திரன் மற்றும் மாணிக்கம் ஆகியோர் சேர்ந்து
கூட்டாக கிருஷ்ணவேணியை கடத்தி சென்று கொலை செய்து யாருக்கும் தெரியாமல் இருக்க சாத்தனூர் கிராமத்தில் நடவு வயலில் சாக்கில் கட்டி வைத்திருந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதையொட்டி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சசிகலா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பார் அன்னியேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் சசிகலா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் ஸ்ரீ சனி பகவான் சன்னதியில் எள் தீபம் ஏற்றி வழிபட்ட சசிகலா கோயில் யானைக்கு உணவு வழங்கி ஆசிர்வாதம் பெற்றார். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. செங்குன்றத்தில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூராட்சி டாக்டர் அம்பேத்கர் பகுதியில் அபுபக்கர் கல்சுவர் அறக்கட்டளை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் நண்பர்கள் குழு சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு விழா நடைபெற்றது. பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் கோமதி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் டாக்டர் அம்பேத்கர் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர்கள் ஜாஃபர் ஹுசைன், நாகூர் அனீபா, பேரூராட்சி தலைவர் தமிழரசி குமார் மற்றும் கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு இப்தார் நோம்பினை திறந்து வைத்து ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஷேக் முகமது, கவுன்சிலர்கள் ரமேஷ், ராதாகிருஷ்ணன் மற்றும் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேட்டுப்பாளையம் பகுதிகளில் மீண்டும் காட்டு யானை பாகுபலியின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டாரமான சமயபுரம், ஓடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானை பாகுபலி விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வந்தது. இதனையடுத்து விவசாயிகளுக்கு தொந்தரவு கொடுக்கும் இந்த காட்டு யானை பாகுபலியை பிடிக்கும் கும்கி யானையாக மாற்ற வனத்துறை கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. பின்னர் காட்டு யானை பாகுபலியின் நடமாட்டம் காட்டு பகுதிகளிலேயே இருந்து வந்த நிலையில் மீண்டும் இரவு நேரத்தில் வனப்பகுதியினை ஒட்டிய கிராம பகுதிகளில் காட்டு யானை பாகுபலி நடமாட்டம் தொடங்கியுள்ளது. வனப்பகுதியில் இருந்து மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையை கடந்த காட்டு யானை சமயபுரம் பகுதிக்கு சென்று அங்குள்ள குடியிருப்புகள் நிறைந்த சாலைகளில் உலாவியதை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் மீண்டும் சமயபுரம் குடியிருப்பு சாலையில் நடந்து சென்ற யானை கிராம சாலையில் அடிக்கடி உலாவி வருவதால் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுவதை தடுக்க அடர் வனப்பகுதியினுள் காட்டு யானை பாகுபலியை விரட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டியிடம் இருந்து செயினை பறித்து சென்ற பெண் உட்பட இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை தொண்டாமுத்தூர் கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் மாரியப்பன், காளியம்மாள் தம்பதியினர். இந்நிலையில் காளியம்மாள் தொண்டாமுத்தூர் தீயணைப்பு நிலையம் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த ஆண் மற்றும் பெண் இருவரும் காளியம்மாள் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 5.5 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காளியம்மாள் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை மையப்படுத்தி வெற்றி பெறுவோம் என இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி துர்கம் சாலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் 13 ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் எஸ் வெங்கடேசன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை மையப்படுத்தி வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். தொடர்ந்து ஆலத்தூர் உள்ள மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான சிறப்பு பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக ₹5000 வழங்கப்பட்டது. இதில் மாநில இளைஞரணி செயலாளர் மதிவாணன், மாவட்ட தலைவர் பழனிசாமி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் உட்பட இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி உறுப்பினரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியின் சுயேட்சை வேட்பாளராக 11வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வீரபத்ரன். பின்னர் அமைச்சர் தாமு அன்பரசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் இவர் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் 3 வீரபத்ரனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் இரத்த வெள்ளத்தில் இருந்த வீரபத்ரனை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். தற்போது மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச அளவில் நடைபெறும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் நடுவராக இந்தி நடிகை தீபிகா படுகோனே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரபல இந்தி நடிகை தீபிகா படுகோனே தமிழில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக கோச்சடையான் அனிமேஷன் படத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் தீபிகா படுகோனே சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்பட விழாவாக கருதப்படும் கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கு நடுவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த கேன்ஸ் திரைப்பட விழா மே 17 முதல் 21 வரை நடைபெறுகிறது. இதையடுத்து உலகம் முழுவதிலும் இருந்து சிறந்த திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு கேன்ஸ் பட விழாவில் திரையிடப்பட இருக்கிறது. இதில் சிறந்த படங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் நிலையில் விருது பெற தகுதியான படங்களை தேர்வு செய்ய பிரெஞ்சு நடிகர் வின்சென்ட் லிண்டன் தலைமையில் 8 கொண்ட நடுவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் அயன்மேன் 3 படத்தின் நாயகி ரெபேக்கா ஹால், இயக்குநர் ஜேப் நிக்கோலஸ் ஆகியோரும் உள்ளனர். இந்நிலையில் இவர்களுடன் தீபிகா படுகோனேவும் நடுவர்களில் ஒருவராக தேர்வாகியிருக்கிறார். இதற்காக அவருக்கு ரசிகர்களும் திரையுலகினரும் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தங்கம் இதெல்லாம் போடல. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா தினசரி பாதிப்பால் ஒரே நாளில் 60 பலி, மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். போலி சாதி சான்றிதழ் மூலம் அரசு பணியில் சேர்ந்தவருக்கு கட்டாய ஓய்வு, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கொடநாடு வழக்கில் கொலை மற்றும் கொள்ளை தொடர்பாக விசாரணை தீவிரம், ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றனிடம் போலீசார் விசாரணை. 1 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வு கட்டாயம், வதந்திகள் குறித்து பள்ளி கல்வித்துறை விளக்கம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.